அன்னூரில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் குட்டி என்ற ராஜேந்திரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. கோவை மாவட்டம் அன்னூரை அடுத்துள்ள நாகமாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணசுந்தரம். இவர் அன்னூரில் இந்து முன்னணி அமைப்பின் வடக்கு மாவட்ட செயலாளரான ராஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிலிருந்து விலகி தனியாக ஃபைனான்ஸ் நிறுவனம் துவங்கியுள்ளார். மேலும் இந்து முன்னணி அமைப்பில் இருந்து விலகி திமுகவிலும் சேர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவருக்கும் சரவணசுந்தரத்திற்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தராமல் இருந்ததால் தமிழ்ச்செல்வனை சரவணசுந்தரத்திடம் பணத்தை திருப்பி கேட்டு வந்துள்ளார். இந்நிலையில் தமிழ்ச்செல்வன் அன்னூரை அடுத்த மயில்கல் பேருந்து நிறுத்தம் அருகே நின்று கொண்டிருந்த சரவணசுந்தரத்தை இந்து முன்னணியில் இருக்கும் தனது நண்பரான ராஜராஜருடன் சேர்ந்து கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வெட்டி கொன்றனர். பின்னர் தமிழ்ச்செல்வன், ராஜராஜன் இருவரும் நேரடியாக அன்னூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் சரவணசுந்தரத்தை கொலை செய்ய தூண்டுதலாக அவர் முன்னர் பணிபுரிந்த சூரியதேவி சிட் ஃபைனான்ஸ் உரிமையாளர்கள் ரங்கநாதன் ராஜேந்திரன் என்பது தெரியவந்தது. இதில் ராஜேந்திரன் இந்து முன்னணியின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து அவர்கள் மீது கொலை, கூட்டுசதி உள்ளிட்ட இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நால்வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கொலை, கூட்டுசதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள குட்டி என்ற ராஜேந்திரனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க கோவை SP பத்ரிநாராயணன் மாவட்ட ஆட்சியர் சமீரனுக்கு பரிந்துரைத்தார். இதையடுத்து குண்டர் சட்டத்தின் கீழ் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் குட்டி என்ற ராஜேந்திரனை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார்.